என்னை ஃபாலோ பண்ணிட்டுருக்க ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், நான் வந்து மூவி எக்ஸ்பிளனேஷன் சேனல்லே வச்சு ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்த சேனல்னு. எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சேனல் இருந்தாங்க, அவங்க விட்டுட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் நான் தான் பண்ண ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி 2018 நான் ஆரம்பித்தேன். ஒரு சில பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ்னால தான் வந்து ஒரு 2019 வரைக்கும் நான் வீடியோ பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. 3 இயர்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் என்னால் வீடியோ பண்ண முடியல. ஸோ என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் முன்னாடி இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு அப்புறம் வந்து பண்ண அந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்து செம்ம க்ரோ நல்லா பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சூப்பராகவே பண்ணுறாங்க அவங்க, அவங்கள குறை சொல்லவே முடியாது. பட் அவங்க ஸ்டைலை நான் ஃபாலோ பண்ணி பண்ண போகிறதில்ல. எனக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்குது. என்னை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும், என் பழைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு மூவி எக்ஸ்பிளனேஷன் தாண்டி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் என் சேனலில். ஒரு ரிவ்யூ மாதிரியும் ஒரு அனலைசிஸ் மாதிரி தான் வந்து என் சேனலில் எப்படி இருக்கும். நிறைய வந்து பிளான்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தொடர்ந்து என் சேனலில் இனிமேல் நான் வீடியோ கன்டினியூ பண்ணுவேன். 3 வருஷம் ஏன்டா வீடியோ போடல அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. 3 இயர்ஸ் ஏற்பட்ட சில பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ்னால தான் என்னால் வீடியோ பண்ண முடியல. எல்லாருக்குமே ஸ்ட்ரகிள்ஸ் இருக்க தான் செய்யும், அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி வரணுன்றது கற்றுக்கணும். ஸோ நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கேன் நினைக்கிறேன். இந்த 3 வருஷம் வீடியோ போடாமல் விட்டதுனால யூடியூப் பல விஷயம் எனக்கு சொல்லி கொடுத்துச்சு லைஃப்பை பற்றி. ஸோ ஏன்டா போட்டு அறுத்துட்ருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இனிமேல் வந்து என் சேனலில் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். இத்தனை வருஷம் நான் வீடியோ போடாமல் விட்டதுக்கு என் பழைய ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பகிரங்கமாக நான் மன்னிப்பும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதே மாதிரி என்னோடய சேனல் வந்து பார்த்திங்கன்னா பழைய பேர் வந்து ஹாலிவுட் டைம்ஸ்னு இருந்துச்சு. அதை நேமை சேஞ்ச் பண்ணி நான் க்ரேசி சினிமாஸ்ன்னு மாற்றிக்கிட்டேன். கொஞ்சம் ரிசம்பிள்ஸ் தான் என்னோடய இன்னொரு சேனல் ஸ்பேஸ் சேனல் வந்து நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து க்ரேசி திங்ஸ்னு பேர் வச்சுருக்கேன், இதுக்கு க்ரேசி சினிமாஸ்ன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ க்ரேசி சினிமாஸ்ன்ற பேரில் தான் வந்து இனிமேல் இந்த சேனல் வந்து ரன் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஹாலிவுட் டைம்ஸ் தமிழ்ன்ற பேர்லேயே இன்னொரு சேனல் இருக்குது. நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த சேனல் இருந்துச்சு. ஒரு 800,000 ஃபாலோவர்ஸ், அவரும் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுறாரு போல இருக்குது. ஸோ எனக்கும் வந்து நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பண்ணணும்னு ஒரு ஆசை. அதனால் வந்துட்டு வெறுமேடிக்கு நான் சும்மா பண்ணாமல் நிறைய லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து பண்ண போகிறேன், இன்க்ளூடிங் தமிழும் ஒன்லி. தமிழும் பண்ணுவேன், எல்லா லாங்குவேஜ் சம்மந்தமான படங்களும் பண்ணுவேன். இந்த உலக சினிமா ஃபுல்லாகவே எடுத்து பேசலான்ருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த பேர் எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்டில் தெரிவிங்க. வேற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.